அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் பொதுவாக தங்க நகை வாங்குறதுல அதிக ஆர்வம் காட்டுவோம். ஏன் தங்க நகை வாங்க அதிக ஆர்வம் காட்டுறோம் அப்படின்னா, அது ஒரு சேவிங்ஸ் முதலீடு மாதிரி பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே சிறுக சிறுக சேர்த்து சீட்டு போட்டு அந்த காசை எடுத்து தங்க நகை வாங்கி தங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கென்று ஒரு சேமிப்பாக இருக்கட்டுன்னு தங்க நகையில் முதலீடு பண்ணுறாங்க. தங்கத்துக்கு போட்ட காசு இடத்துக்கு போட்ட காசு என்றைக்கு கூட்டிகிட்டு தான் போகவே ஒழிஞ்சு குறையாது. அதனால் சாமானிய மக்கள் முதல் அனைவருமே வந்து தங்க நகை மேலே வாங்கி சேர்க்குறதுல ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு நாட்டுடைய செல்வ வளத்தின் மதிப்பை அந்த நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய தங்கத்தின் வேல்யூவை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தங்கம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தான் அதோடைய மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது தங்கம் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலே செல்வ போகத்துக்கு கண்டிப்பாக குறைவில்லாமல் நல்ல பணங்காசு சேரும், நகை நட்டு சேரும், குறைவில்லா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. ஸோ தங்கம் வந்து சில பேர் வாங்கினா அவங்க வந்து தங்க நகையை சேமிக்க கூட முடியாது, வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அப்படிலாம் இருந்தால் எப்படி நகை வாங்கிறது? அப்போது நகை வாங்குறதுக்கும் சில குறிப்பிட்ட நேரம் நாள் நல்லா இருந்தால் அந்த நேரத்தில் வாங்குகிற தங்கமானது நமக்கு வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்குமே, வெளியே அடமானத்துக்கு விற்கிறதுக்கு போக வேண்டிய சூழல் இருக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான சிந்தனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பொதுவாக தங்க நகை எப்போ வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா தங்க நகை உங்களை விட்டு போகாது, எப்பயுமே உங்கள்கிட்டயே இருக்கும் அப்படிங்கிறது சில நம்ம ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் சில குறிப்புகள் நாள் நட்சத்திரம்லாம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய தங்கமானது உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் எப்பயும் கொடுக்கும். தங்க நகை உங்களை விட்டு போகாது, எப்பயும் உங்கள்கிட்டயே இருக்கும். அதுக்கு எந்த மாதிரி நாள் எந்த மாதிரி நட்சத்திரத்தில் வாங்குறது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அதுக்கு ஜோதிட ரீதியாகவும் நம்முடைய இந்து மத தர்மசாஸ்திரம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரீதியாகவும் பார்க்க போனால், சில குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் திதி வரக்கூடிய நாள்களில் தங்கம் வாங்கினால் அந்த தங்க நகையானது எப்பொழுதும் வாங்கியவரிடமே இருக்கும், வேற எங்கேயும் அவரை விட்டு போகாது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால், தங்க நகை எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற கருத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக திரிபுஷ்கர யோகம்னு அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அது என்ன சார் திரிபுஷ்கர யோகம்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட நாளும் குறிப்பிட்ட திதியும் குறிப்பிட்ட நட்சத்திரமும் இணைந்து மூன்றும் இணைந்து வரக்கூடிய நாளுக்கு பேர் தான் திரிபுஷ்கர யோகம்னு பேர். அந்த திரிபுஷ்கர யோகத்தில் தங்க நகை வாங்கினா தங்க நகையானது எப்பொழுதும் வாங்கியவரை விட்டு செல்லாமல் அவர் வீட்டிலேயே தங்கிவிடும். அப்போ இந்த நாள் நட்சத்திரம் திதி பார்த்து வாங்குறது தான் மிக மிக புத்திசாலித்தனம். அது எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த கிழமை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த மூணு நாள், ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூணு நாள் வரக்கூடிய நாளில், ரெண்டாவது துவிதியை சப்தமி துவாதசி இந்த மூன்று திதிகள் வரக்கூடிய நாள், அதாவது ஞாயிறு செவ்வாய் சனி துவிதியை சப்தமி துவாதசி இந்த கிழமைகளும் இந்த திதியும் வரக்கூடிய நாளில், மூன்றாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், கார்த்திகை புனர்வூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி. கார்த்திகை புனர்வூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி. ஆக ஞாயிறு செவ்வாய் சனியும் துவிதியை சப்தமி துவாதசி திதியும் கார்த்திகை புனர்வூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமும் இந்த மூன்று அங்கங்களுமே இணைந்து வரக்கூடிய நாளுக்கு பேர் திரிபுஷ்கர யோகம்னு பேர். இந்த மூன்றும் எந்த நாளில் இணைஞ்சு வருதோ அந்த நாளில் அதை தங்க நகை வாங்கினீங்கன்னா அந்த நகை எப்பொழுதும் வாங்கியவரை விட்டு அகலாது, எப்போயுமே அவர்கிட்டயே இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் யோகம் திதி வரக்கூடிய நாளில் தங்க நகை வாங்கினா தங்க நகை எப்பொழுதும் உங்களிடமே இருக்கும். இந்த உண்மையை அனைவரும் புரிந்து கொண்டு மேற்குறிப்பிட்ட நாளில் தங்க நகை வாங்க செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஒரு இனிய செய்தி, www.asstrojv.com என்ற இணையதளத்தில் நான் போரும் அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் வந்த வண்ணம் இருக்கிறது. ஜோதிட ஆர்வமும் ஆன்மீக தேடலும் உள்ள நேயர்கள் அந்த குறிப்பிட்ட இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி நேயர்களே, நல்லது, நன்றி, மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.